ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் ஆர் லேர்ன். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம இந்த பான் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதாவது பனைமரத்தை பத்தி நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆலமரத்தை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு தேசிய மரம் அப்படிங்கிறது பனைமரம். அதை பத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து கூட இருக்கிற வந்து பெல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, இப்ப வந்து பனைமரம் பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். அது கிராமத்து சைடு மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு காடுன்னு சொன்னாவே அதுல வந்து பனைமரம் வந்து இல்லாம இருக்காது. சரி, பனைமரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது சேரர்கள், இந்த மூவேந்தர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சேர சோழர் பாண்டியர், அந்த காலத்துல இருந்தே என்னது அப்படின்னா இந்த பனைமரத்தை வந்து வச்சிருந்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போதைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நம்ம சங்ககால இலக்கியங்கள், அதாவது தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பனை ஓலை இங்க பாத்தீங்கன்னா இல்ல, இதுதான் இந்த பனை ஓலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ வச்சுக்கிற மாதிரி நோட்டு எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் நம்ம ஹின்ஸ் எடுத்து வச்சுப்போம், ஈஸியா வந்து பிடிஎஃப்ல வந்து பிபிடில இந்த மாதிரி நிறைய வச்சுப்போம். ஆனா அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பண ஓலைகள் இது அந்த ரொம்ப நாட்கள் இது என்ன அப்ப நீடிச்சிருக்கும் இதுல எழுதணும் அப்படின்னா. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த பண ஓலைலாம் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து 90 கிட்ஸ் கண்டிப்பா இதனோட அருமை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுல வந்து இதெல்லாம் வந்து ஒரு காத்தாடி மாதிரி செய்வோம். காத்தாடி மாதிரி செஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே சுத்துவோம். போகும்போது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா, அது ஒரு சம ஒரு இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பண ஓலையில் வந்து இதில் வந்து நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் செய்வாங்க. அதாவது இந்த கைவினைப் பொருட்கள்லாம் நம்ம வந்து வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய முரம்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த முரமாக இருக்கிறோம், அல்லது பார்த்தி அப்படின் ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி இருக்கும், ஒரு தட்டு மாதிரி இருக்கும், இது எல்லாமே நம்ம அப்படின்னா இதுலேருந்து செய்வாங்க. ஆனால் இப்போதைக்கு இதனோட உபயோகம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எதனால் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்துருச்சு, ரொம்ப கம்மியாகவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே, ஏன்னா நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு எளிதாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துறதை வந்து தவிர்த்துடுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து வித்து வித்தாங்க அப்படின்னா, அதை வாங்கி நம்ம என்ன பண்ண அப்போ உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். சரி, அதுக்கப்புறம் இதனோட இந்த மரத்தோட டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரம் வந்து எவ்வளோ ஹைட் வந்து வளர்ந்தாலுமே அது வந்து ஆடவே ஆடாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப உள்ளியாக இருக்கும் ஒரு சில மரம்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த மரம்லாம் ரொம்ப ஹை, நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது கொஞ்சம் அதாவது ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் இந்த மரம் வந்து ஆடவே ஆடாது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல்ல வந்து இங்கே பாருங்க, இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனம் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பனம் கொட்டை வந்து மேபி உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பனைமரத்தை எங்கேயாவது வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பனம் கொட்டை, இந்த பனம் வந்து பழுத்து கீழே கொட்டும், அதுக்கப்புறம் இந்த கொட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 1.5 அடிக்கு தோண்டி என்ன பண்ணுவோம் அப்புறம் இதை வந்து கீழே வச்சுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடும். இது நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது, பாதுகாக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து எடுத்து போட்டாலே போதும். அதே போல் நீங்கள் இதை எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆணி வேரை வந்து கீழே அதாவது பூமி நோக்கி செலுத்தும். ஆணி வேர் இந்த பேஸ் மட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கும். ஏன்னா மற்ற மரம்லாம் அப்படி கிடையாது, இவர் விதையை போட்டவே டக்குன்னு மேலே முளைச்சி வந்துடும், இது அப்படி கிடையாது. இது ஒரு விதையை போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ஆணி வேர் என்னது ரொம்ப ஆழமாக போகும். அது என்னது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே வந்து தன்னோட பிடிமானம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து முளைச்சி ஆரம்பிக்கும். ஒரு மரமாக வந்து காய்க்கிறதுக்கு ஒரு மேக்சிமம் 15-20 வருஷம் ஆகும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது. பனையில் நிறைய பனைகள் இருக்குது, ஆண் மரம் பெண் மரம். ஏன்னா ஆண் எல்லாத்துலேயும் ஒரு மனிதனுக்கு எப்படி இனப்பெருக்க தேவையோ அதே போல் இந்த மரங்களுக்கு இனப்பெருக்க தேவை. இந்த மாதிரி சரி, அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனங்குட்டை போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக வேர் மாதிரி போதும் பார்த்தீங்களா, அங்கேதான் பனம் கிழங்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடுவோம் நிறைய பிளேஸில் வந்து, இப்போ ட்ரெயின்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து வைப்பாங்க, அதை வந்து எடுத்து அவிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பனங்கிழங்கு வந்து அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பரம்பரைக்கு அதாவது சக்கரை நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சந்ததியிலேருந்து வரக்கூடிய யாருக்குமே சக்கரை நோயே வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சக்கரை வெள்ளை கலரில் அந்த சக்கரை நம்ம என்ன பண்ண உபயோகப்படுத்துறதுனால நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை நோய் தொடர்ச்சியாக அவங்க அப்பா எதை கொடுத்துட்டு போகிறாரோ இல்லையோ, ஆனால் போகும்போது பிள்ளைக்கு என்ன பண்ண அப்படின்னா சக்கரை நோய் வந்து அவர் கொடுத்துட்டு போகிறாப்புல இது கிடைக்கிது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கும், சாரன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பழைய கால வீடுலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த பழைய கால வீடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாரம் நிறைய வச்சுருப்பாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், செல் அரிக்கவே அரிக்காது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாட்கள் அது என்ன பண்ணும் அப்படின்னா நீடிக்கும். சரி, இங்கேருந்து அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இது கிடைக்கும், இந்த மட்டை கிடைக்கும்.
இந்த மட்டையை வந்து படை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. படை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எடுத்து வச்சு கொஞ்சம் கல் எடுத்து வச்சு கொஞ்சம் சேமா கொண்டு வந்து அதுக்கப்புறம் படை கட்டுவாங்க. அப்படில இப்போ இந்த வீட்டில் கூரை வீடுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே என்ன பண்ணுவோம் அப்பனா போடுவாங்க. ஏன்னா அப்படி போடும்போது அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி வந்து கீழே கொண்டு வராது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஆனால் காத்தாடிலாம் செஞ்சு வைப்பாங்க. காத்தாடி வந்து இதில் செய்யக்கூடிய காத்தாடி வந்து அது மூலயமா நம்ம விசாரணும் அப்படின்னா அருமையான ஒரு காத்து வரும். நம்ம தூங்கும்போது அப்படின்னா ரொம்ப சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்படியே மேலே போனீங்க அப்படின்னா அது மேலே என்ன அப்படின்னா அந்த கிழங்கு வரும். அந்த சரி அந்த கிழங்குங்கிற நொங்கு இந்த காலத்து இந்த டைம்ல என்ன அப்படின்னா நொங்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்க்குரு இது எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நொங்கு. சரி அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பனை வெடிக்கும். அதில் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கல் எடுப்பாங்க, பனங்கல்னு சொல்லுவாங்க. பத்திரிப்பிலாம் நீங்கள் வந்து குடிச்சிருப்பீங்க. பனங்கல், பனங்கல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து ஆல்கஹால் தான் இருக்கும். அது அது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஆண்மை இது எல்லாமே அப்படின் ரொம்ப அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. இது எதனால தான் அதிகமாக சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சம் லிமிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பனம் கல்கண்டு எல்லாமே எடுக்கிறாங்க. இதுலேருந்து டேரெக்டாலாம் எடுக்க மாட்டாங்க, இது எடுத்து இதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பனம் கல்கண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கருப்பட்டி இது எல்லாமே இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த அந்த பனை மரத்தில் இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குடஞ்சி ஒரு படகு மாதிரி செஞ்சு கூட நம்ம கொண்டு போகலாம். அது என்னது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அது என்னது அப்படின்னா அது அழியவும் அழியாது. சரி இதை ஏன் வந்து தமிழக அரசு இதை முன்னே எடுக்கலாம் அப்படின்னா நிறைய மரங்கள் இருந்தது, மரங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா என்ன பண்ணுறப்ப நீர்மட்டம் இல்லை அப்படிங்கிறதால பூமிகளில் நிறைய ஆழ்துளை கிணறுகள் வந்து வெட்டி அது மூலயமா என்னது அப்படின்னா நீர்மட்டம் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி மரங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி மரங்கள்னால 1% கூட தீமைகள் வந்து இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து மரங்களை என்ன பண்ணால் அப்படின்னா சேமித்து வச்சக்கூடியது. ஆணி வீரன் அப்படின்னா கீழே போயிட்டே இருக்கும். அதனால நீர்மட்டத்தை இழுக்குமானா எந்த அதாவது வறட்சியான பகுதியிலையுமே இதை பாருங்களேன் அருமையாக வளர்ந்துகிட்டே இருக்கும். இதே தண்ணி இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பராக செழித்து வளரக்கூடியது இது எல்லாமே. சரி அடுத்து வந்து இந்த மாதிரி மரங்களெல்லாம் அழிக்கப்படவே கூடாது. இந்த மாதிரி மரங்கள் மட்டும் கிடையாது, எந்த மாதிரி மரங்களாக இருந்தாலும் முக்கியமாக இந்த மாதிரி மரங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரபாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக இந்த மரத்தை வந்து இழுத்து அப்படியே விடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன், நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போ பார்க்கும்போது அவ்வளோ வளைச்சாலுமே இது என்னது அப்படின்னா அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையவே உடையாது. அந்தளவு ஒரு வலிமையானது இது, நம்ம உடம்புக்கு மட்டும் வலிமை கிடையாது எல்லாத்துக்குமே. அந்த காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போதைக்கு அதனோட உபயோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிறகுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுலேருந்து வரக்கூடிய அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பணமட்டை இதெல்லாம் எடுத்து போன அப்புறம் அருமையான அப்புறம் எரியும். அந்த காலம் எல்லாமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி பண மரமாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த பணங்கட்டையை போட்டு உருவாக்குங்க. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரி சைடு இந்த மாதிரி ஆற்று சைடு இந்த மேட்டிலேருந்து வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது அப்புறம் மண்ணரிப்பை வந்து தடுக்கும். இந்த மரத்தை வந்து எவ்வளோ இப்போ வருதா போய் எல்லாமே வந்துச்சு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் ரொம்ப தோக்கம், நிறைய மரம் என்னது அப்படின்னா விழுந்தது. எங்கேயாவது ஒரு பனைமரம் விழுந்துன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா பனைமரம் வந்து விழுது அந்த அளவு ஸ்ட்ராங்கு, ஆணி வேற என்னது உருவாக்கி பிடிமான தன்மை அதிகரிக்கும். பனைமரம் வந்து எப்போதுமே விழுந்துதான் சரித்திரமே கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய வந்து பனைமரத்தை வந்து உருவாக்குங்க. நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோட ஊரில் எந்தெந்த ஏரி பகுதி அது மட்டும் இல்லாமல் நிறைய பொது இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ண அப்போ நிறைய வந்து பனங்கொட்டையை வந்து பொறுக்கணும். அதனால இப்போ இந்த மாதிரி இருக்கும், இதை நீங்கள் என்ன பண்ணா அப்போனா பொறுக்கி போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்கிற அவசியம் கூட கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்போ நிறைய மரத்தை வந்து உருவாக்குங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம், கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம். இதை பற்றி இனி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. 90 kids ரொம்ப பிடிச்ச மரம்னு சொல்லலாம், ஏன்னா அவங்க வந்து இதில் தான் ஆனாங்க. இனி நொங்கு வண்டிலாம் ஓட்டுவாங்க தெரியும், நொங்கு வண்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்பெல்லாம் அப்படின்னா நொங்கு சாப்பிட்றதே ஒரு சில பேர் என்ன வெளியிலே வரமாட்டாங்க. நீ நொங்கு வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். நானும் நொங்கு வண்டி ஓட்டியிருக்கேன், இந்த நொங்கு சாப்பிட்டு ரெண்டு பக்கமும் செஞ்சு அப்படியே ஓடிட்டே இருப்போம் 90 kids. நீங்களாம் இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை என்னோட என்ன பண்ணுங்க அப்படின்னா பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களோட என்ன பண்ணா அப்படின்னா பகிர்ந்துக்கிறேன். முக்கியமாக நீ ஏதாவது ஒரு மரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ அந்த பனை மரத்தோட நன்மைகள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த மரத்தை நம்ம எந்த அளவு வளர்க்கணும், எந்த அளவு என்ன அப்படின்னா பாதுகாத்துக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.